हेलो एवरीवन वेलकम टू अवर चैनल हिपा मैक्स इनके नम्बर 6th स्टैंडर्ड मैक्स ला एक्सरसाइज 1.6 என்னன்னு பார்க்கலாம் सो फर्स्ट क्वेश्चन பாருங்க ஐ டு ஓபன் மை லாக்ட் சூட்கேஸ் which has a biggest 5 digit odd number so odd number என்றது ஞாபகம் வச்சுக்கோங்க it's a password comprising the digits என்னென்ன digits கொடுத்திருக்காங்க 7 5 4 3 and 8 password என்னன்னு கண்டுபிடிக்கலாமா सो ना இப்ப எழுதிட்டேன் பாருங்க என்னென்ன டிஜிட் கொடுத்திருக்காங்க 7 5 4 3 8 and odd number அப்படினு கொடுத்திருக்காங்க biggest number கண்டுபிடிக்கணும் அப்ப பெரிய நம்பர் எது இதுல 8 இல்லையா சோ பெரிய நம்பர் 8 எழுதிடலாம் அப்புற பெரிய நம்பர் என்ன 7 அடுத்து பெரிய நம்பர் 5 அடுத்து 4 அடுத்து 3 இப்ப 5 டிஜிட்ல biggest நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் odd நம்பர் இல்லேன்னு எப்படி கண்டுபிடிப்போம் லாஸ்ட் டிஜிட் வந்து odd number ஆ இருந்ததுனா அது வந்து odd number இல்லையா so 3 is odd number ஆமா தானே 1 3 5 7 இதெல்லாம் என்னது odd numbers so நம்மளோட password என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் சம் பார்க்கலாமா செகண்ட் சம் பாருங்க as per the census of 2001 the population of 4 states were given below population னா என்ன number of peoples இல்லையா நம்ம இடத்துல வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படினு பார்ப்பாங்க arrange the states in ascending and descending order of their population so population வச்சு நான் என்ன பண்ணனும்மா இத வந்து சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் முதல்ல எழுதணும் அப்புறம் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் முதல்ல எழுதணும் எல்லாமே முதல்ல ஒரே டிஜிட்ல இருக்கா பார்க்கலாமா so இத அக்கா வந்து நோட்ல எழுதி இருக்கேன் இன்னும் கொஞ்சம் பெருசா தெரியும் நமக்கு ஓகே so எல்லாமே ஒரே டிஜிட்டா பாருங்க 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 and 1 2 3 4 5 6 7 8 எல்லாமே ஒரே டிஜிட்டா இருந்தா முதல்ல என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க எது ரொம்ப சின்ன நம்பர் இதுல 6 இல்லையா அசனிங்க ஒரே இதுல 6 தானே முதல்ல வரணும் எழுதலாமா 6 8 5 4 8 4 3 7 less than symbol போடுறங்க அடுத்து சின்ன நம்பர் எது 7 ரெண்டு 7 இருக்கு அப்ப அடுத்த நம்பர் 2 இதுல ரெண்டுமே 2 அடுத்து என்ன இருக்கு 1 இருக்கீங்க 6 அப்ப தமிழ்நாடு தான் சின்னது அது எழுதணும் 7 2 1 4 7 0 3 0 less than symbol அடுத்து இதுதானே வரும் எப்படியும் ஏன்னா 9 விட 7 தான் சின்ன நம்பர் 7 2 6 2 6 8 0 9 அடுத்தது போட்டா இதுதான் பெரிய நம்பர் லாஸ்ட்ல 9 1 2 7 6 1 1 5 ஈஸியா இப்ப நமக்கு அசெண்டிங் ஆர்டர் எது டிசெண்டிங் ஆர்டர் எதுன்னு தெரிஞ்சிரும் ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் செக் பண்ணுங்க 6 சின்ன நம்பர் அடுத்து 7 இருக்கு 7 எப்படி பண்ணோம் நெக்ஸ்ட் நம்பரும் பார்க்கணும் ஒரே மாதிரி இருந்தா அதுக்கப்புறம் அடுத்த நம்பரையும் பார்க்கணும் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் அதை தான் நம்ம எழுதுறோம் இப்ப டிசெண்டிங் ஆர்டர் ரொம்ப சிம்பிள் தானே அசெண்டிங் ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன பண்ண போறோம் ரிவர்ஸ்ல எழுதுறோம் முதல்ல 9 1 2 7 6 1 1 5 எழுதணும் அதுக்கப்புறம் 7 2 6 2 6 8 0 9 எழுதணும் அப்புறம் 7 2 1 4 7 0 3 0 அண்ட் கிரேட்டர் தென் சைன் போட்டு என்ன பண்ணணும் 6 8 5 4 8 4 3 7 ஈஸியா இருக்குல்ல இப்ப நமக்கு தேர்ட் சம் என்னன்னு பாக்கலாமா தேர்ட் சம் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டடி த ஃபாலோயிங் டேபிள் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன் நம்ம க்வெஸ்சன்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ண போறோம் ரொம்ப சிம்பிள் தான் 1990ல வந்து எவ்வளவு டைகர்ஸ் இருந்ததா நம்மள்கிட்ட 3500 இருந்ததா 2008ல 1400 இருக்கு 2011ல 1706 அண்ட் 2014ல 2226 டைகர்ஸ் இருக்கு இப்ப நம்ம மூணு கேள்விக்கு பதில் சொல்ல போறோம் எப்பவுமே க்வெஸ்சன்ல கொடுக்கறத ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க How many tigers were there in 2011? 2011ல எத்தனை டைகர்ஸ் இருக்கு 1706 எழுதலாமா இப்ப நான் க்வெஸ்சன் எழுதிருக்கேன் பாருங்க டைகர்ஸ் இன் 2011 எவ்வளவு 1706 நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எழுதலாம் How many tigers were less in 2008 than in 1990? அதாவது 2008ல நமக்கு எவ்வளவு டைகர்ஸ் இருக்கு 1400 ஆனா 1990ல எவ்வளவு டைகர்ஸ் இருக்கு 3500 டைகர்ஸ் இருக்கு அப்ப இதை விட இது ஜாஸ்தியா இருக்கு இல்லையா அப்ப டிஃபரன்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா செய்யலாமா இப்ப நான் க்வெஸ்சன் எழுதியிருக்கேன் பாருங்க 2008ல எவ்வளவு இருந்தது 1400 1990ல எவ்வளவு இருந்தது 35 அதாவது 3500 ஆர் 3500 இப்ப நம்ம மைனஸ் பண்ணலாமா
இப்ப 1990 க்கு எவ்வளவு எழுதிக்கணும் இல்லையா 3500 2008 க்கு எவ்வளவு 1400 மைனஸ் பண்ணுங்க 0 0 5 மைனஸ் 4 இஸ் 1 3 மைனஸ் 1 இஸ் 2 அப்ப நம்மளோட ஆன்சர் என்ன 2100 டைகர்ஸ் என்ன இருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா இதை விட இங்க வந்து கம்மியா இருக்கு ஓகே ஃபோர்த் சம் பார்க்கலாமா தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க Did the numbers of tigers increase or decrease between 2011 and 2014? அப்படி இருந்ததுனா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கு கேக்குறாங்க 2011ல எவ்வளவு டைகர்ஸ் இருக்கு 1706 அண்ட் 2014ல இருக்கு 2226 பார்க்கும் போதே தெரியுதா இதுதானே பெருசா இருக்கு அப்ப இன்க்ரீஸ்ன்னு எழுதிட்டு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எழுத போறோம் ஓகே நான் இப்ப எழுதியிருக்கேனா 2011 லெவல இருக்கு 1706 2014 லெவல இருக்கு 2226 இப்ப கண்டிப்பா நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகுது எவ்வளவு ஆகுதுன்னு பாக்கலாமா 2226 டிவைடட் பை 1706 சோ 6 மைனஸ் 6 இஸ் 0 2 இது என்ன ஆகும் 12 இது பாரோ பண்ணுவோம் இல்லையா 1 செஞ்சிடலாம் 12 மைனஸ் 7 எவ்வளவு நமக்கு 5 அப்ப எவ்வளவு டைகர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 520 டைகர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர்த் க்வெஸ்சன் என்னன்னு படிக்கிறேன் ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்க முல்லைக்கொடி ஹாஸ் 25 பேக்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன் ஈச் பேக் தேர் ஆர் 9 ஆப்பிள்ஸ் ஷி ஷேர்ஸ் தெம் ஈக்வலி அமங் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க 6 பேர் இருக்காங்களா ஹவு மெனி ஆப்பிள்ஸ் டூ ஈச் கெட் ஆர் தேர் எனி ஆப்பிள்ஸ் லெஃப்ட் ஓவர் சோ க்வெஸ்சன் என்னன்னா 25 பேக்ஸ்ல வந்து ஒரு ஒரு பேக்ல 9 ஆப்பிள்ஸ் இருக்கான் இப்ப நம்ம வந்து 6 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கோம்னு சொல்றாங்க நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போறாங்களா முல்லைக்கொடி 6 பேருக்கு பிரிச்சு கொடுக்க போறாங்களா எவ்வளவு ஆப்பிள் ஒரு ஒருத்தருக்கு வரும் அண்ட் பிரிச்சு கொடுத்த பிறகு ஏதாவது மிச்சம் மீதி இருக்கான்னு கேக்குறாங்க என்னன்னு பாக்கலாமா சோ இப்ப 25 பேக்ஸ் ஆஃப் ஆப்பிள் இருக்கு ஈச் பேக்ல எவ்வளவு இருக்கு 9 ஆப்பிள்ஸ் அப்ப 25 பேக்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லையா 25 பேக்ஸ் அப்போ 25 × 9 செய்யலாமா 9 × 5 = 45 பேலன்ஸ் 4 × 9 = 18 19 20 21 22 225 ஆப்பிள்ஸ் இருக்கு இப்போ 225 ஆப்பிள்ஸ் எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்க போறோம் 6 பேருக்கு பிரிச்சு கொடுக்க போறோம் அப்ப 6 × 3 = 18 பேலன்ஸ் 45 6 × 7 = எவ்வளவு 42 இல்லையா அண்ட் 3 சோ ஒருத்தருக்கு எத்தனை ஆப்பிள் கிடைக்கும் 4 ஈச் ஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்டா எழுதணும் இல்லையா நம்ம ஃபார் ஈச் ஃப்ரெண்ட் 37 ஆப்பிள்ஸ் கிடைக்கும் அண்ட் 3 ஆப்பிள்ஸ் என்னாச்சு லெஃப்ட் ஓவர் இல்லையா 3 ஆப்பிள்ஸ் வந்து லெஃப்ட் ஓவர் அப்படின்னு எழுதணும் ஓகே ஃபிஃப்த் சம் பார்க்கலாமா ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்க இன் அ போல்ட்ரி ஹாஸ் ப்ரொடியூஸ் 15,472 எக்ஸ் அண்ட் ஃபிட்ஸ் எவ்வளவு 30 எக்ஸ் இன் அ ட்ரே ஹவு மெனி ட்ரேஸ் ஆர் தே நீடட் சோ ஒரு ட்ரேல வந்து 30 எக்ஸ் நம்ம வைக்கலாமா மொத்த எக் எவ்வளவு இருக்கு 15,472 இப்ப நமக்கு எத்தனை ட்ரே தேவைப்படும் கேக்குறாங்க டிவைட் பண்ணி பாத்திரலாமா இப்ப நான் எழுதியிருக்கேனா 15,472 டிவைடட் பை எத்தனை ட்ரே இருக்கு நம்ம கிட்ட 30 ட்ரேஸ் இருக்கு 3 டேபிள்ல 15 எப்ப வரும் 5 டைம்ஸ் இல்லையா அப்ப அதை எழுதிக்கலாம் 3 × 5 = 15 அண்ட் 0 இருக்கனால 0 போட்டுடலாம் பேலன்ஸ் 4 7 2 ஏன்னா 2 டிஜிட் இருக்குல்ல இப்ப நம்ம 3 டிஜிட் தான் இறக்கணும் அடுத்தது என்ன பண்ண போறோம் நம்ம இப்போ 3 டேபிள்ஸ் 3 1 3 அந்த 0 எழுதிக்கலாம் இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் 7 2 1 அகைன் 3 டேபிள் இன்டூ 7 என்ன திருப்பி நம்ம 5 பண்ணலாம் இல்லையா 5 5 3 = 15 அண்ட் 0 அகைன் 5 அப்ப 1 5 0 ரிமைண்டர் எவ்வளவு இருக்கு 2 2 சோ 22 வந்து ரிமைண்டர் இப்ப நமக்கு எத்தனை ட்ரேஸ் தேவைப்படும் அதை முதல்ல எழுதிடலாம் ட்ரேஸ் வந்து 515 தேவைப்படும் அண்ட் பிளஸ் நமக்கு இப்ப எவ்வளவு இருக்கு 22 எக்ஸ் இருக்கு இல்லையா இந்த 22 எக்ஸ்க்கு நான் ஒரு ட்ரே எக்ஸ்ட்ரா சொல்றேன் ஒரு ட்ரே வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்ட்டு நான் சொல்றேன் அப்ப நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும் 515 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 516 ட்ரேஸ் இல்லையா 22 எக்ஸ் நம்ம வைக்கணும் இல்லையா புரியுதா சம்ஸ் எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்